வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ட்ரம் பிரேக்குக்கும் டிஸ்க் பிரேக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ட்ரம் பிரேக்கில் இருக்க மெயினான பார்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, அட்ஜஸ்ட் இருக்கும், ஸ்ப்ரிங்கு, அப்புறம் வந்து பிரேக்ஸு. அதேமாதிரி டிஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா, டிஸ்க் பிளேட் இருக்கும், கேலிபர் இருக்கும், பிஸ்டன். இதெல்லாம் வந்து அதோட மெயினான பார்ட்ஸு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் பார்த்துருக்கிறது பைக் 2040. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றே ஒன்று வரும். நான் போகிற வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் பிரேக்கும் ட்ரம் பிரேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம் பிரேக்கு. ட்ரம் பிரேக் வந்து எதுக்கு வந்து எந்த வண்டியில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150லேருந்து 200 சிசி வண்டிக்குள்ளே வந்து இந்த ட்ரம் பிரேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் டிஸ்கு கொடுப்பாங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் கொடுப்பாங்க. இது எதுக்கு இப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தரத்துக்காக இப்படி கொடுப்பாங்க. ஆப்ஷனாக டிஸ்க் வச்ச இதுவும் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின்டெயின் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. வெறும் பிரேக் ஷூ தான் மாற்ற வேண்டியது வரும். அது வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, சீப்பாக தான் உங்களுக்கு வரும். ஒரு 100லேருந்து 150 அப்படி தான் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம டிஸ்க் பிரேக்குன்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, இதோட அட்வான்டேஜே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போய் அடித்தாலும் வந்து அந்த பைட்டிங் ஸ்பீடு வந்து ட்ரம் பிரேக்கோட உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஒரு 200 சிசிலேருந்து அதுக்கு மேலே வர சிசி எல்லாத்துக்குமே ரெண்டுமே டிஸ்க் கொடுப்பாங்க. ரியர்லையும் டிஸ்க் கொடுப்பாங்க, ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ட்ரம் பிரேக் வந்து உள்ளே இருக்கனால கூலிங்காக வந்து ரொம்ப நேரம் ஆகும். டிஸ்க் பிரேக் வந்து வெளியில் ஓப்பன் ஃபேஸ் சர்ஃபேஸில் இருக்கனால வந்து உங்களுக்கு ஹீட் வந்து உடனே உடனே கூலிங் ஆகிடும். ட்ரம் பிரேக்கோடு கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாகும். ஏன்னா இதில் பிஸ்டன் கேலிபர்லாம் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று போனாலும் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது காஸ்ட் அதிகமாகும், ட்ரம் பிரேக்கை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா, டிஸ்க் பிளேட்டில் வந்து இதுமாரி ஹோல்ஸ், இதுமாரி கட்டிங்ஸ்லாம் ஏன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது டிஸ்க் பேடு வந்து இந்த பிளேட்டோட ஃப்ரிக்ஷன் ஆகும். அப்போ வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஹீட்டில் வந்து சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணுறது, இது மாதிரி வந்து கட்டிங்ஸு ஹோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பைக்கை பற்றி எதுவும் சங்கந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.